வாங்க சுவையான வாழைக்காய் குடிமா எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம். பாருங்க ஒரு வாழைக்காய் எடுத்துட்டேன். குக்கர்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். கம்மியா ஊத்துன போதும். ஊத்தி ஒரு விசில் குட்டு எடுத்துக்கோங்க. வாழைக்காய் ஒரு விசில் குட்டு எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வேகம் கூட கூடாது. ஒரு விசில் எடுத்த உடனே கொஞ்சம் தண்ணியில காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சூடு வந்து கம்மியாயிரும். இப்ப வந்து நம்ம காய் துருவுறதுல பெருசுல வச்சு துருவுங்க. பாருங்க இந்த மாதிரி பெரிய இது இருக்கும். இந்த பல்லு துருவுறப்பதான் நல்லா நம்மளுக்கு வறுக்கிறப்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்ப துருவுங்க. பாருங்க வாழைக்காய் இந்த மாதிரி துருவியாச்சு. இப்ப வந்து நம்ம வடச்சட்டி வச்சுட்டேன். பாருங்க வடச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு அளவான எண்ணெய் ஊத்திக்கலாம். ரீஃபண்ட் ஆயிட்டு ஊத்துறேன். பாருங்க நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்ப கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு அளவான கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்ல ஒரு வதக்குங்க. அது வந்து பொன்னிறமா ஆகணும். அதுக்காக இப்படி பண்றது. பாருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளங்க, நல்லா பொடி பொடியா அறுத்துருக்குற பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாய் வறுத்துருக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவான மஞ்சத்தூள், நைஸ் உப்பு அளவானது, ஒரு வாழைக்காய்க்கு அளவானது இதையும் போட்டு, ரெண்டாவது தேங்காய் துருவலையும் இதை போட்டுருந்தோம். இப்போ தேங்காய் போடுறப்போ நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா அது டேஸ்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வந்து எண்ணெயை வந்து இழுத்துக்கும், அதனால தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறாங்க. பாருங்க இப்போ வந்து வாழைக்காவை போட்டுக்கலாம். இது வாழைக்காயும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து தேங்காயை வந்து கடத்தில போடுவாங்க, அந்த உப்பெல்லாம் வந்து அளவுக்கா பிடிக்காது. அதனால நம்ம வெங்காயம் வதக்குறதுலயே அந்த உப்பு தேங்காய் போட்டோம்னா டேஸ்ட் அந்த வாழைக்காய் பொடிமாசோட வெத்தாப்புறப்ப செமையா இருக்கும். இப்ப வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒண்ணு சிம்பிள் தான், சீக்கிரமாயிரும், குயிக்காவாயிரும். ஒரு ரசம் சாப்பாடுக்கு இது வச்சு சாப்பிட்டாலும் செமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சுவைச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.